அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ நாளாக இந்த டூ த ஃபர்ஸ்ட் போல்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கேம் இருக்குது நம்ம வந்துட்டு அட பாவிடே என்னடா கேம் இருக்குது மந்துட்டேன்ற. ஆமாங்க சார். அப்புறம் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டூ த ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு கேம் இருக்குது அதை விளாட்றா முட்டாள் பயல் அப்படின்ட்டாங்க. என்னது அது இருக்கா? ஆமால போட்டுமே சொல்லி தான் ஞான புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ த ஃபர்ஸ்ட் விளாடவே ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ இந்த வீட்டிலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், நம்ம ஆறு உயிர் நண்பனை போய் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை போய் பார்க்கணும். அவன் எதனால் மாட்டிருப்பா கூட சொல்லுவாங்க. ஸோ அதை எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் பார்த்தா ஆனால் சாப்பிட முடியல. ஸோ அப்படியே தூங்கிடலாம் அப்படின்ட்டு பெட்டை கிளிக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இவன் தூங்கிட்டான். இந்த 6 hours லேட்டர் நீயா போடுறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த கேமே போடுறாங்கன்னு தெரில. ஸோ 6 hours லேட்டருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் எழுந்துட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கினா ஒரே முட்டை நாளைக்கு தானே எழுந்துப்பாங்க. இவனா தூங்க கொண்டாத்துல எழுந்துக்கிறான்ட்டு வாயை பொழக்கிறேன். நம்ம இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ விட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அப்டேட்னு கேவலமாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா போயிருக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த ஒரு ஸ்னோ ஃபால் அப்படியே ஒரு எஃபெக்டை கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரு இந்த மாதிரி ஒரு கை அந்த மாதிரி ஒரு இந்த எப்படி சொல்ல இப்போ வந்து அப்படி கட்ட கட்டமாக இருக்கு இல்லையா, கை கூட அப்படிதான் இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்ஸில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்னோஃபால் பார்க்க செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சன்செட் ஆகும்போது இருக்கா செம்மையாக இருக்குது. அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு அப்படியே பார்த்திங்கன்னா கார் எடுத்துன்னு போயிடுவோம். ஓகே பார்த்திங்கன்னா அப்படியே போடுவோம். இந்த கார் கண்ட்ரோலில் இல்லை தப்பிச்சுவோம். இப்போ நம்ம போகிறதே போலீஸ் ஸ்டேஷன் தான். இதுக்கு அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போயிடலாம். இன்னும் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை ஜெயிலில் குச்சி போட்டு போனுங்க. ஸோ நம்ம பே பண்ணிட்டு தான் வெளியே வந்து தான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியும். நம்ம ஃப்ரீயாக அப்படியே ட்ரைவ் நம்ம ட்ரைவ் பண்ணுற நேரத்தை மிச்சம் பண்ணலாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிக்கலை வச்சுட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து போயிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸி மாதிரி தான் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் மாட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வெளியே வந்துடான். அது இவங்க கூட்டின்னு வர டாக்ஸி செலவு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணால் என்ன வந்து நம்மக்கிட்ட காசு தான் கம்மியாகும், டாக்ஸிக்கு ஆகிறதோட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே ஆரம்பித்த பக்கமாக அப்படியே போயிடலாம். டே விட்டுருங்கடா டே டே தெரியாமல் பண்ணுங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ கால் பண்ணிட்டாங்க. ஸோ மன்னிச்சுங்க கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரை போய் அவங்கள போய் பார்த்துப்போம். ஏன்னா அந்த காசு தான் கழிச்சு அதே ரெடி இந்த காராச்சும் கண்ட்ரோலாக இருக்கணும்னு பார்த்துட்டா டே இப்படவா யானை ரெண்டு பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நம்ம லொக்கேட் பண்ணி வச்ச பாயிண்ட்டை ரீச் பண்ணிச்சு. டே ஆனால் ஒன்று எனக்கு பிடிக்கிறது கேமில் என்னென்ன காசு பார்க்கலாம். ஓ ஏ அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வண்டியை விட்டுருவோம்.
ஓகே ஓகே, இப்போதைக்கு இந்த மூன் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆபத்த முடிய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மூன் கிராவிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து டெலிட் செய்து இப்போ பார்த்தீங்கன்னா டே மாற்றிடுவோம். ஸோ இப்போதைக்கு மூன் கிராவிட்டி எதுவும் பண்ணதுனால அந்த மூன் கிராவிட்டி அப்படியே விட்டு ஆச்சு. ஸோ ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா கார் ஓட்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம எதுனாச்சும் போலீஸ் சேஸ் பண்ணுமா பார்த்தீங்கன்னா அப்போ கூட கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்படியே பறக்கும், மூணில் பறக்கிற மாதிரி அப்படியே பறக்கும். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும் தவிர இந்த மாதிரி யூஸ் ஆகவே ஆகாது. ஓகே யோஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது இது நைட்லேருந்து காத்தால ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டி இருக்கோம். ஆக்சுவலி நம்ம தான் காத்தாலே ஆக்கணும். சரி அமர்ந்துட்டேன். ஓகே அப்படியே பார்த்து இவ்வளோ நேரம் நான் ஹைஸ்கூல்லையே போனேன் அடப்பாவீங்களா. சரி அது ஒழுங்காக அவங்க பண்ணலாம், சரி விடுங்க. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு, அதை கொண்டு வந்துச்சு. ஓகே அதுதான். ஓகே இந்த இல்லைனா அந்த செக் பண்ணியில் நிற்கலன்னா இந்த லொக்கேஷன் போயின் டேர் மார்க் கட்டி நம்மளை தொல்லை பண்ணுவோம். ஓகே இது அடப்டே எவன்டா இருக்கான், எவன் யாருமே இல்லை, எவனை ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. சரி அப்படியே ஏ ஸ்னோபால், ஏய் செம்ம அட அன்லிமிட்டடா அட பாவி செம்ம கைஸ் பார்த்தீங்கன்னா. சரி இந்த அந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா ஸ்னோ அந்த வெதர் அதாவது என்ன சொல்ல ஸ்னோ எப்படியோ சொல்கிற சரி ஸ்னோ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்களே ஸ்னோ எஃபெக்ட். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோ பாலே வச்சுருக்கானுங்க. ஸோ நம்மளே உருவாக்குற மாதிரி இருக்கும் பார்த்தா இவங்கள உருவாக்கி நம்ம கையிலே எந்த பச்சாலும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி அதுவும் லிமிட்டடாக இருக்கும் பார்த்தா அன்லிமிட்டடு. ஸோ இதாச்சு இந்த போலீஸை பார்த்தீங்கன்னா பந்தாடலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடினோன்னா இதாச்சும் அவங்கள பந்தாடிடலாம். ஸோ அந்தமாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த கேமுக்கு. ஸோ இந்த இவனை முடிச்சிடலாம் பார்த்தா இவன் அழகு தேய்க்க ஓடுறான் தவிர இவனை முடிக்க முடியல. ஏன்னா இந்த ஸ்னோ பால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவனை முடிக்க முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டை வச்சு முடிக்கலாம் பார்க்குறேன். ஏன்னா இவன் அடிப்பை நம்மளை அடிக்க வந்து நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஆனால் இவன் நம்மளை அடிக்க வரமாட்டான். இப்போதைக்கு வெடிகுண்டை போட்டு பார்க்குறேன். ஆனால் இவன் ஒரு இடத்துல கொண்டு நிற்கவே மாட்டான். ஸோ அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் டான்ஸிங் இது போட்டேன், உடனே நின்றுட்டான். அதாவது டான்ஸிங் வெடிகுண்டு போட்டேன் அப்போ நின்றுட்டான். ஏய் கொல்ல முடியாதுன்னு வச்சுனடா, ஊ அப்படி பணம் பறக்குதா எடுத்து விட்டுரும். ஓகே சரி அப்படி கொல்ல முடியாது அப்படின்னு நினச்சா பார்த்தா கொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து அடிக்கணும் ப்ளஸ் வெடிகுண்டு போட்டால் தான் இந்த ஸ்னோ பால் வச்சு கொல்ல முடியுது. டேய் ஓகே உனக்கும் வேணுமா செல்லம், கேட்டு வாங்கிக்கோ. ஓகே அவனுக்கும் வேணுமா, ஆனால் நம்ம இப்போ நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தமாதிரி அவன்கிட்ட வந்தாலே இந்த மாதிரி டைமிங் ஓடும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழை சனி ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் நம்ம போலீஸை பிடிச்சி போயிடுவோம். ஸோ அதனால் நான் அவன் வந்து நம்மளை பிடிச்சிட்டு அந்த போலீஸை கூப்பிட்டுருவான் அவன் போலீஸ் பேட்ரோலில். ஸோ அதனால் நம்ம மாட்டிப்போம், அதனால் தாவலாம். ஸோ இந்த மாதிரி போலீஸ் சேஸ் பண்ணும்போது இந்த மூன் கிராவிட்டி யூஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு மூன் கிராவிட்டி ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிரைவிங் இல்லைங்கன்னா சிச்சிங்கன்னா கூட ஸ்லோவாக தான் வருமே. ஸோ அதனால் மிஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மூன் கிராவிட்டியை பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணும்போது ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு அவன் போயிடுவான் பார்த்தா இன்னுமும் துரத்தினுக்கா. ஸோ இவங்கிட்ட இருந்து எவ்வளோதான் ஒழியுதுன்னு எனக்கு தெரியலடா. டேய் டேய் உன்னை விட்றவடா, டேய் நான் அப்பா விடா அப்படின்னு சொன்னால் கூட இவன் விட மாட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏழு தேசத்தை தாண்டி ஏழு மலைகளை தாண்டி ஏழு கண்ட்ரியை தாண்டுற மாதிரி போயின்னு இருக்கேன். டேய் இவன் மேலே ஸ்னோ பால் போட்டாலும் ஒன்றுமே ஆகல. சரி நம்ம வெடிகுண்டு முருகேசனால் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு போட்டாலும் ஊ பார்த்தீங்களா, அது மட்டும் ரீப்ளே பண்ணுற பாருங்கள் பார்த்தீங்களா. கே ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டானுங்க. டேய் ஊ ஷிட், நம்ம தான் பார்த்தீங்கன்னா செத்துட்டோம். டேய் அவங்க சாவங்க பார்த்துட்டோம், நம்மளுக்கே நம்ம ஆப் வச்சுக்கணும். சரி விடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்போமான்னு தெரியலையே. சரி ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேன். ஓகே அந்த போலீஸ்காரங்க இன்னும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஓ அவங்களும் செதறி போயிட்டானுங்களா. சரி எப்படியோ நம்மளுக்கு நல்லது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸி வேணும். ஸோ அதனால் ஒரு சீட் கோட் இருக்கு இல்லையா, ஹே டாக்ஸின்னு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸி போட்டால் ராங்குன்னு வருது. ஸோ இப்போதைக்கு உங்களை கிட்ட வந்து தப்பிக்க பார்ப்போம். ஸோ டே விட்டுருங்கடா, இந்த நானும் எவ்வளோ நான் தாண்டா தப்பிக்கிறது.
விட்டுருங்கடா டேய். சரி இந்த டான்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸிங் வெடிகுண்டை போட்டு விட்டுருவோம். அட பாவி டேய், இதுக்கோ நீங்கள் மசையலைன்னா நான் என்னடா பண்ணுறது? ஐயோ பாருங்க கைஸ், வரவே மாட்டேறானுங்க. சி, வரம் எடுக்க மாட்டேறானுங்க. இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் கைஸ், அதுக்குள்ளேயே இவங்க விட்டுருவாங்க பாருங்க. ஓம் க்ரீம் க்ரீம் முட்டுருங்கடா டேய். இவங்கள போவக்கத்துக்கு எவ்வளோ பாடப்பட்டேன்னு எனக்கு தான் கைஸ் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க என்னை துரத்தினே இருக்கானுங்க. நானும் இது எங்கெங்கேயோ உளுறேன் உரண்டேன். இது எப்படி சப்பாத்தி மாதிரியே நாக்கிட்டானுங்க. ஸோ தண்ணியில் போகிறேன், எங்கே போகிறேன், ஃப்ளையிங்கிலே காற்றுலே போகிறேன், ஆனால் என்னை விட மாட்டானுங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நைட் ஆகிறதுக்குள்ளே விடுவாங்கன்னு பார்த்தா நைட் ஆக்கிட்டு தான் என்னை விட்டானுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த இன்டீரியர் பார்க்கலாம் பார்த்தா அப்புறம் தான் ஞாபகத்து இதில் இன்டீரியர்லாம் பார்க்க முடியாது. சரி இந்த டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஓட்டை வருதா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டாப் ஆங்கிள்னு வச்சா நம்ம கார் எங்கேயும் காணாமல் போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஓட்டுவோம் நம்மளாம். சரி விடுங்க. ஓ எங்கள் ஸ்பீட் அதாவது இது ஜம்ப் இருக்குது. ஓகே அது வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர்ஸும் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணாமல் சொல்லுங்கள். அந்த மல்டி பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இந்த ரூத் ஆஃப் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சுடலாம், அவங்க சுடலாம், நம்ம அவங்கள நம்ம சுடலாம், நம்ம அவங்கள சுடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான், அந்த மாதிரியும் பண்ணலாமா? இல்லை இந்த மாதிரி மேப் வருது, வேறு மேப் வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் பண்ணலாம். என்னென்ன மேப் வருது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரு இது வாங்க வந்திருக்கோம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை திருட வந்திருக்கோம். ஆனால் இதில் ஃப்ரீ தான், இந்த காசு கொடுக்குற மாதிரி தான். ரோப்ல கைஸ், இந்த விசித்திரமான வண்டியை ஏற்று நம்ம இப்போ எங்கே செல்ல போகிறோம் என்றால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். என்னடா ரொம்ப நேரமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிற போகிற என்ன போவே மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது அந்த மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம என்ன கஷ்ட பண்ணுறது? சரி அந்த அடப்பாவீங்களா அந்த மண்டே நீங்கள் அங்கே போயிட்டானுங்களா? சரி மறுபடியும் வருவானுங்க அப்படின்னு பார்த்தா வரலை. சரி நைட்டாக இருக்கே, கொஞ்சம் நல்லதாக இருக்கு சார். நைட்டு நம்மளுக்கு சமம் செய்ய பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேவ் ஆக்கி விட்டுருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரே ஆக்கி விட்டுருவோம். சரி நம்ம நண்பனை பார்த்து அந்த காரத்து வரலாமா, இல்லை நம்ம பார்க்காமலே காரத்து வந்துடலாமா? சரி எதுக்கோ நம்ம உள்ளே போய் நம்ம நண்பனை பார்ப்போம். நண்பா வந்துட்டா டேய், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய நிறைய கடனுக்கு கொடுத்துட்றா, கொடுத்துட்டு நீ ஜெயிலுக்கு போ. அட பாவி டேய், ஒரு நண்பன் ஜெயிலில் இருக்கானா டே, இப்படி தான் பேசுவியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் வாஷை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி விடுங்க. என்னடா அது, யாரா கோமாளி மாதிரி இருக்கான். சரி விடுங்க, கோமாளியெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. சரி விடுங்க, ஏன்னா ஆல்ரெடி இவங்களே ஒரு கோமாளி. வேற என்ன, பெரிய ஒரு தீவிரவாதியாக இவங்களெல்லாம் பிடிப்பாங்க. இது ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பிடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க பேட்ரோலே இருக்கும். நான் பாட்டுக்குன்னு சும்மா போயிருந்தேங்க, காரை வச்சு ஏற்றுனதுக்கு தெரியாமல் அதுவும் ஏற்றுனேன். தெரிஞ்சு ஏற்றுனா கூட பரவாயில்லைங்க, தெரியா. ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை மார்க் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நம்ம காரை திருடி ஆச்சு வெற்றிகரமாக. ஸோ இப்போதைக்கு கிரல் வீட்டுக்கு, சி கிரியல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய் கூத்துருவோம். சாதா கிரில், உன்னோட பேரை என்னால் ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ண முடியல. ஏன்னா பேரை கிரில் சொரியில் காத்தால போட்ட பரியலுன்னு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த வெளிநாட்டுக்காரங்க ஏன் தான் இப்படி பேர் இருக்கிறாங்களோ தெரியல. நம்மள மாதிரி சூர்யா பூயா குப்புத்தட்டி லாரியா அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வைக்காமல் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ சாரி கைஸ், சூர்யான்ற பேரில் இருக்கவங்க சாரி. நான் பொதுவாக தான் சொன்னேன், உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. நான் பொதுவாக சும்மா சொன்னேன் கைஸ், ஆனால் இந்த பேரை வந்து எஸ்பெஷலி சொல்ல சாரி, வெரி வெரி சாரி. அந்த பேரில் இருக்கவங்களுக்கு சாரி. ஏசே நான் என் பேராச்சும் சொல்கிறேன், நித்தீஷன் ஒத்தீஷன் அப்படின்னு வைக்காம ஏன் இவங்க வந்து கிரியில் கொரியிலுன்னு வைக்கிறாங்க எனக்கு தெரியவே இல்லை. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ மோஷனில் படத்தில் வர மாதிரி அப்படியே பார்த்தோன்னா அப்படியே செம்மையாக இருக்குது. அந்த ஆனால் அந்த கேமுக்கும் அந்த இது மூவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை கைஸ். ஆக்சுவலி இந்த கேமில் வந்து கிரியேட் பண்ணுற சீன்ஸ் தான் படத்தில் வைக்கிறாங்களா தெரியலையே. ஏன்னா இந்த கேம்லலாம் ஸ்லோ மோஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம காரை பார்க்க விட்டால் அந்த ஸ்லோ மோஷன் தான் அந்த மூவிலே இருக்குது. இல்லைனா அந்த மூவி பார்த்து அந்த மாதிரிலாம்
ஸ்லோ மிஷின்ஸ் வைக்கிறாங்களான்னு தெரியல, எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதே மாதிரி இது நம்ம எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா சிடிக்கிறோன்னா அதே மாதிரி ஸ்லோ மிஷினில் வந்து, ஆனால் அவங்க வேறமே பண்ணுறாங்க. சத்தியமாக நான் கொலைப்படுறேன்னு நினைக்கிறேன், சரி விடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இடிக்கும் போதும் அந்த சீனில் காட்டுற போதும் அப்படியே பறக்குது, அது ஸ்லோ மிஷினில் காட்டுறாங்க இல்லையா, அது சேமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு கிரில் வீட்டு கொரில் வீட்டுக்கு வரலை. ஓகே, இப்போதைக்கு அவனை அடிக்கலான்னு பார்க்குறேன். ரீசெண்டாக தான் தெரியுது நம்ம சேனலில் ஒரு வீடியோக்கே 291 வியூஸ் போயிருக்கு. ஸோ நன்றி கைஸ். ஸோ இதேமாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏறினா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் அதையும் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் தேவை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 80 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ ஃபார் ப்ளீஸ் கைஸ் மேக் ஷுர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுக்க ப்ளீஸ்லாம் வந்து அழுத்தி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் வந்து கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஸில் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளான் சொல்கிறேன்றான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரேஸில் முடிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை முடிக்க வீடியோ போடலாம். ஸோ ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா போன நேரத்தில் தான் இந்த ஸ்கிட்டெல்லாம் அடிக்கும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டி ஆஃபில் இருக்கானே தெரியலையே. சரி விடுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். இந்த மூன் கிராவிட்டி இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எங்கேனாச்சும் இடித்தா அப்படியே பறந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மூன் கிராவிட்டி எப்போதைக்கு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஆஃபில் இருக்கட்டும் நினைக்கிறேன். ஓ ஷெட், ஆஃபில் இருக்குன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஆஃபில் இல்லை. ஸோ சொன்னல இந்த மாதிரி மூன் கிராவிட்டி இருந்ததுனால நம்ம எங்கேயோ போய் உள்ளுறோம். ஓகே கைஸ், இன்னைக்கு முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வச்சு தான் மக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் டோபோ கேமிங் தமிழ், பாய்.